வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், வேதியியலில் முக்கியமான பாயிண்ட்ஸு. ஏற்கனவே கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து ரெண்டு வீடியோ இருக்குது, அதை பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதில் நொதித்தல் வினையில் வெளிவரும் வாயு எது அப்படின்னா, நொதித்தல் வினைகளில் வெளிவரும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. நொதித்தல் அப்படிங்கிறதுனா பேக்கரி பொருட்களில் அந்த ஸ்பாஞ்சி நேச்சர் வர்றதுக்காக ஈஸ்ட் சேர்த்து என்ன செய்வாங்க அப்படின்னா நொதிக்க வைப்பாங்க. அதில் என்ன வாயு உருவாகும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வாயு வந்து உருவாகும். நொதித்தலுக்கு பயன்படுகின்ற எது பயன்படுத்துவாங்க அப்படின்னா, நொதித்தல் வினைக்கு ஈஸ்ட்டை வந்து நொதித்தலுக்கு பயன்படுத்துவாங்க. அப்புறமா கார்பன் டை ஆக்சைடு வாயு வந்து அமிலத்தன்மை உடையது. கார்பன் டை ஆக்சைடு வாயு வந்து அமிலத்தன்மை உடையது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, நீரில் கரைக்கும்போது அந்த நீர் வந்து அமிலத்தன்மை உடையதாக மாறினா அது அமிலத்தன்மை உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. சோடா தயாரிப்பில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வாயு வந்து பயன்படுத்துவாங்க. கார்போனிக் அமிலம் அப்படிங்கிறது தான் சோடா நீர். ஸோ கார்பன் டை ஆக்சைடு அமிலத்தன்மை உடையனால அதனுடைய அமில பண்பான நீல லிட்மஸை வந்து என்னவாக மாற்றும், சிவப்பு நிறமாக மாற்றும். பட்டாசு தயாரிப்பு, பட்டாசு தயாரிப்பில் பாஸ்பரஸ் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஆனாலும் கலர் வர்றதுக்காக, சிவப்பு நிறம் வர்றதுக்காக ஸ்ட்ரான்சியம் நைட்ரேட் என்ற வேதிப்பொருளும், பட்டாசு தயாரிப்பில் பச்சை நிறத்திற்காக பேரியம் நைட்ரேட் என்ற வேதிப்பொருளையும் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து துவைக்கின்ற சோப்பு, குளியலுக்கு பயன்படுத்துகின்ற சோப்பில் வந்து இருக்கிற வேதிப்பொருட்கள் என்ன அப்படின்னு, துவைக்கின்ற சோப்பில் வந்து கிளிசரின் ப்ளஸ் பொட்டாசியம் ஸ்டியரேட், கிளிசரினும் பொட்டாசியம் உப்புக்களும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் குளியலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற சோப்பில் வந்து கிளிசரின் ப்ளஸ் சோடியம் உப்புக்கள் வந்து பயன்படுத்தப்படுவாங்க. இந்த துவைக்கிற சோப்பில் இருக்க பொட்டாசியம் வந்து காரத்தன்மை அதிகம் உடையது, எதை விட அப்படின்னா சோடியத்தை விட, குளியல் சோப்புகளில் பயன்படுத்தப்படுகின்ற சோடியம் உப்பை விட. அதுக்கப்புறம் ஒளி ஊடுருவும் சோப்புகள் தயாரிக்க எது பயன்படுகிறதுனா ஆல்கஹால் பயன்பாடு உள்ளது. எதில் அப்படின்னா ஒளி ஊடுருவும் சோப்புகளில். மருந்து வகை சோப்புகளில் கார்பாலிக் அமிலம் மற்றும் வேப்ப எண்ணெய் ஆகியவை மருந்து வகை சோப்புகளில் பயன்படுகிறது. அடுத்து பாஸ்பரஸ் உலோகம் வந்து இருளில் ஒளிரும் ஒரு அலோகமாகும். பாஸ்பரஸ் என்பது இருளில் ஒளிரும் ஒரு அலோகம். அடுத்து சூப்பர் பாஸ்பேட், உர தயாரிப்பில் உரத்தில் பயன்படும் சூப்பர் பாஸ்பேட் வந்து எந்தெந்த என்னென்ன இப்போ வேதிப்பொருட்கள் அதில் இருக்குது அப்படின்னா, மோனோ கால்சியம் பாஸ்பேட் மற்றும் கால்சியம் சல்ஃபேட். மோனோ கால்சியம் பாஸ்பேட், கால்சியம் சல்ஃபேட் சேர்ந்தது தான் சூப்பர் பாஸ்பேட். இது உரமாக பயன்படுகிறது. கார்பன் சி என கார்பன் இணைதிறன் வந்து 4, அதனுடைய இணைதிறன் 4, கார்பனுக்கு இணைதிறன் 4. கார்பனுடைய புறவேற்றுமை வடிவங்கள், ஒரே வாய்ப்பாடையும் வெவ்வேறு வடிவங்களையும் கொண்டிருக்கிறது புறவேற்றுமை வடிவமும். கார்பனின் புறவேற்றுமை வடிவங்கள் கிராஃபைட், வைரம், ஃபுல்ரின், இதெல்லாம் என்னது கார்பனின் புறவேற்றுமை வடிவம். இதில் கிராஃபைட் என்பது பளபளப்பான அலோகம். கிராஃபைட் என்பது கார்பனின் புறவேற்றுமை வடிவங்களில் ஒன்று. கிராஃபைட் என்பது பளபளப்பான அலோகம். புரோமின் நீர்ம நிலையுள்ள அலோகம் எது அப்படின்னா புரோமின். நீர்ம நிலையிலுள்ள அலோகம் எது அப்படின்னா புரோமின். அதுக்கப்புறம் நீரில் மிதக்கக்கூடிய உலோகம் எது அப்படின்னா சோடியமும் பொட்டாசியமும் நீரில் மிதக்கக்கூடிய உலோகம். ஃபோர்டோ கலவை, ஃபோர்டாக்ஸ் மிக்சர், ஃபோர்டோ கலவை போர்டாக்ஸ் மிக்சர் வந்து பூச்சிக்கொல்லியாக பயன்படுகிறது. ஃபோர்டோ கலவையில் இருக்கிற பொருள் என்ன அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு, CSO4 ப்ளஸ் CaOH2. இதுதான் பூச்சிக்கொல்லியாக பயன்படுகிறது. ஃபோர்டோ கலவை, காப்பர் சல்ஃபேட், கால்சியம் ஹைட்ராக்சைடு சேர்ந்த கலவை, இது பூச்சிக்கொல்லியாக பயன்படுகிறது. மருத்துவத்துறையில் வலி நீக்கும் கிருமிகளின், வலி நீக்கும் பொருள்களில் இருக்கிற வேதிப்பொருளின் பெயர் என்ன அப்படின்னா மெத்தில் சாலிசிலேட். எல்லா வலி நீக்கிகளிலும் அடிப்படையாக வாஸ்லைன் போன்ற அடிப்படையான கிரீம்களும் மெத்தில் சாலிசிலேட் இருக்கும். இதனுடைய ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து வேறு வேறு பொருட்கள்லாம் சேர்த்துருப்பாங்க. ஸோ மருத்துவத்துறையில் வலி நீக்கிகளில் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்ற வேதிப்பொருள் என்ன அப்படின்னா மெத்தில் சாலிசிலேட். ஹீலியம் வாயு மிகவும் லேசானது, அதனால் வானிலை ஆராய்ச்சிகளுக்கு பலூன்களிலோ மற்ற கருவிகளிலோ எது பயன்படுத்துகிறாங்க, ஹீலியத்தை பயன்படுத்துகிறார்கள். கல்பாக்கம் அணு உலையில் பயன்படுத்தப்படுகின்ற கதிரியக்கன்மை வாய்ந்த பொருள் என்னது அப்படின்னா கதிரியக்கத்தன்மை வாய்ந்த தனிமம் புளுட்டோனியம். கல்பாக்கம் அணு உலையில் வந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க. எதில் இந்த அணு வினைகள் மூலம் என்ன தயாரிக்கிறாங்க, மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அந்த அணுக்கரு வினை நிகழ்வதற்காக அது எது அங்கே எது பயன்படுத்தப்படுகிறது, அணுக்கரு வினையின் மூலம் ஆற்றல் வெளிக்கொணரப்பட்டு மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. அந்த அணுக்கரு வினைகளில் பயன்படுத்தப்படுகின்ற பொருளின் பெயர் என்ன அப்படின்னா புளுட்டோனியம்.